அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில் சயின்டிஃபிக் டெம்பர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் இதில் ஃபேக்ட்லாம் எதுவும் வந்து அதிகமாக கேட்கறது கிடையாது, இதோட கான்செப்ட் தான் கேட்குறாங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, லேட்டஸ்டாக நடந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் கான்செப்ட் தான். நம்ம வந்து எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறோம் சயின்டிஃபிக் டெம்பர்னா என்ன, சயின்டிஃபிக் நாலேஜ் பற்றி முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். பொதுவாக அது வந்து சயின்டிஃபிக் நாலேஜ் என்பது சயின்ஸ்னா என்ன, அதனுடைய வெவ்வேறு பிரிவுகள்லாம் என்ன, அதோட நாலேஜ் எப்படி, ஹிஸ்ட்ரி முன்னாடி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது அப்படின்றது அந்த சயின்ஸ் நாலேஜ் அப்படின்றது, சயின்டிஃபிக் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் டெம்பர், சயின்டிஃபிக் டெம்பருக்கும் சயின்டிஃபிக் நாலேஜுக்கும் என்ன வித்தியாசம்னா, அது காலகாலமாக சயின்டிஃபிக் நாலேஜ் வந்து மெதுவாக வளர்ந்துக்கிட்டு வரும். இங்கே சயின்டிஃபிக் டெம்பர் என்பது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு டிசிஷன் எடுக்கிறார், தனிப்பட்ட மனிதன் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும். இப்போ வந்து கோவிட் வந்துருச்சு, ஸோ கோவிஷீல்டு வந்து கண்டுபிடிக்கிறாங்க, கோவேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க, ஸ்புட்னிக் ரஷ்யாவில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து திடீர் என்று ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதை மனித குலம் வந்து எதிர்பார்க்கறது, இது எதிர்பார்த்துருக்கு தானே கிடையாது, எதிர்பார்த்து இல்லாத இருக்கிற டைம்ல இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு பெரிய சவால்களை கொண்டு வரும். அந்த சவால்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய அப்ரோச் வந்து கொண்டு வந்து உடனடியாக அதற்கு வந்து தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி தீர்வு காண்பதுதான் வந்து சயின்டிபிக் டெம்பர். ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சு, அந்த டைம்ல சயின்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத இங்க நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இண்டிவிஜுவல் வந்து என்ன பண்றாரு, ஒரு லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் திங்கிங் தான், இங்க வந்து லாஜிக்கல் ரேஷனல் திங்கிங் தான் நம்ம பார்க்குறோம். லாஜிக்கல் ரேஷனல் திங்கிங், அது ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ஸ்கெப்டிசம், ஓப்பன் மைண்டடா இருக்கும். இவர் வந்து ஓப்பன் மைண்டடா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதில் அப்படியே நம்ம வந்து தமிழில் பார்க்கலாம், அறிவியல் உணர்வு மனப்பான்மை. ஸோ மனப்பான்மை தான், ஸோ சிறந்த அதாவது விசாரணை இருக்கணும், சந்தேகத்தை கொள்ள வேண்டும், திறந்த மனப்பான்மையோடு இருந்து தார்க ரீதியிலான பகுத்தறிவு சிந்தனையில வந்து என்ன பண்ண, அறிவியல் ரீதியாக பகுத்தறிவு சிந்தனையில தார்க ரேஷனாலிட்டி, பகுத்தறிவு ரேஷனாலிட்டி அப்படின்னு பாக்குறோம். ஸோ லாஜிக்கலா வந்து சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து என்ன பண்ணோம், அணுகுமுறை பண்ணணும். எதுக்காக, அந்த ஒரு பிரச்சனைக்காக, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஸோ ப்ராப்ளம் வந்து வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு, இல்லை ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் இருக்கு சால்வ் ஆகாமல் இருக்கு அப்படின்னா அதற்கான விஷயங்கள். ஸோ அதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரேஷனாலிட்டி வந்து என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ டிசிஷன் மேக்கிங் அண்ட் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எம்பிரிக்கல் அப்ரோச்னா சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுறது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது, சயின்டிஃபிக் மேலையில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது, ஆய்வு முறைகளை பண்ணுறது. ஸ்கெப்டிசம், குவஸ்டினிங் த வேலிடிட்டி ஆஃப் கிளைம்ஸ், சீக் எவிடன்ஸ், அக்செப்டிங் தம். ஸோ வந்து நம்ம வந்து கேள்விகள் வந்து கேட்க வேண்டும். அனுபவ முறையில வந்து அனுபவங்கள் பகுத்தறிவு பார்க்குறோம், அனுபவங்கள் மறுபடியும் வந்து ஸ்கெப்டிசம்னா அனுபவம் ஆகும் முறை சந்தேகம் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ உரிய கோரல்களில் செல்லுபடியக்கூடிய கேள்விக்குள்ளாக்குதல், அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு முன் ஆராய்தல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். புறநிலைத்தன்மைனா அப்ஜெக்டிவிட்டி வந்து சார்பற்றதாக இருக்க வேண்டும், எந்த ஒரு விஷயமும் சார்பாக இருக்கக்கூடாது, சார்பற்றதாக இருக்கணும், அதுதான் அப்ஜெக்டிவிட்டி. பர்சனல் எமோஷன்லாம் வந்து காட்டக்கூடாது, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுடைய எமோஷன்லாம் போய் அங்கே காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதை வந்து நம்ம வந்து பொதுவான முறையில் அன்பயாஸ்டாக இருக்கும். ஸோ அன்பயாஸ்டு ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த வீடியோ பகுதியில், இது வந்து அன்பயாஸ்டாக இருக்கும். பர்சனல் பயாஸ்லாம் அங்கெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் பண்ணக்கூடாது, ஓப்பன் மைண்டடாக இருக்கும். ஸோ மேலே இருக்கிற டெஃபினேஷனில் சொன்ன வேர்டுக்கு வந்து இதுதான் ஒவ்வொன்றுத்துக்கும் உண்டான மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எப்பவுமே ஓப்பன் மைண்ட், நியூ ஐடியா வரணும், வில்லிங் டு சேஞ்ச் ஒன் பிலீஃப், ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் அதை வந்து மாத்திக்கிட்டு புது ஒரு விஷயமாக கொண்டு நம்பணும். எப்படி அந்த ரியல் ப்ராக்டிக்கல் எப்படி ப்ராக்டிக்கலா நம்ம வந்து என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாத்திக்கணும் அதை மைண்ட், அதுதான் இங்க வந்து ஓப்பன் மைண்டட். அப்ஜெக்டிவ்ன்றது பொதுப்படையத்தன்மை, எதையும் சார்பற்று இருக்கணும். ஸ்கெப்டிசம் வந்து ஹிஸ்டரி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்க பார்க்கணும். எம்பிரிக்கல் அப்ரோச்னா சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணோம், லாஜிக்கலாக ரீசனிங் வந்து நம்ம வந்து ஏற்படுத்தணும், அதுதான் இந்த சயின்டிஃபிக் டெம்பருடைய எய்ம். ஆக்சுவலாக இதை தெரிஞ்சுக்கிட்டாவே வந்து உங்களுக்கு வந்து போதுமானது தான், இதை வச்சுக்கிட்டே நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றுமா பில்டப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்க போகிறது, அடுத்து பார்க்க போகிறதுனா இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா, இந்த நாலு லைன் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கீழே எல்லாமே உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னா வந்து என்னது, நமக்கு வந்து ஒரு அறிவியல் மனப்பான்மை பண்புகள் என்ன, இல்லை ரோல் இது அப்படின்னு சொல்லலாம், வேற என்ன அது பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், எது ஒன்றாலும் சொல்லிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கியூரியாசிட்டி இருக்கணும், ஒரு ஒரு அந்த உலகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், அதை வந்து ஆசை வச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினா தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து சயின்டிஃபிக்
டெக்னாலஜி மூலயமா நம்ம வந்து சால்வ் பண்றது எப்படி, இல்லை லாஜிக்கல் மூலயமா வந்து சால்வ் பண்றது எப்படி ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ கியூரியாசிட்டி இருக்கணும், கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும். ஸோ லாஜிக்கலாக அனாலிசிஸ் பண்ணோம், எவால்வேட் பண்ணி அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் வந்து ப்ராப்ளம் சால்விங்னா ஒரு மெத்தடாலஜி, அந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணுறோம், ஒரு மெத்தடில் சரியான விதத்தில் அந்த பிரச்சனைகளை அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எவிடன்ஸ் பேஸ்டு திங்கிங், ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், என்ன ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த அதுக்கு முன்னான எவிடன்ஸை வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி தான் திங்கிங் பண்ணணும், மேக்கிங் கன்க்ளூஷன் அதை வச்சு தான் வரணும். அட் ப்ரெசண்ட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அது வந்து நம்ம வந்து எவிடன்ஸ் இல்லாமல் அது திங்க் பண்ணும்போது எவிடன்ஸ் எதுவுமே இல்லைனா தவறாக போய் முடிஞ்சிடும், அதுதான் இங்க சொல்ல வராங்க. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது லாஜிக்கல் ரீசனிங். சோ வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணனும், ஒரு கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு பிரச்சனை நடந்துச்சு, வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வராரு, உள்ள இருந்து இருக்காரு, அவங்களுக்கு கூட ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னாவோ, இல்ல கோவிட் வருது அப்படின்னும் போது நான் வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு என்ன பண்ணோம், அதாவது ஃப்ளைட்ல இருந்து வரவங்களுக்கு எல்லாம் நல்ல ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள விட்டாங்க. ஒரு 7 நாள் வச்சிருக்கோம், 14 டேஸ் உளுந்து மக்களை கூட கலந்துக்க கூடாது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறோம். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டிராவிங் இன்டர் பேஸ் அது லாஜிக்கல் கனெக்ஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப். அதனால கோவிட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல, ஸோ நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லாம் எங்கெங்க இருக்கும், எப்படி எப்படிலாம் பண்ணணும், அது லாஜிக்கல் திங்கிங். ஸ்கெப்டிக்கல் என்கொயரினா சேலஞ்சா இருக்கணும், வேற ஒன்றும் எஸ்டாப்ளி. ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிலீப் இருக்கும், இந்த நோய் இதனால தான் வருது. நம்ம வந்து ஜென்ரலா ஒரு கருத்து வச்சிருப்போம், வந்து இந்துக்கள்லயோ இல்ல முஸ்லீம் கிறிஸ்டின்லயோ என்ன பண்ணுவாங்க, ஒரு செட் ஆஃப் மைண்ட் இருக்கும், இந்த பிரச்சனைக்கு வந்து கடவுள் இந்த மாதிரி நீங்க வந்து தப்பு பண்ணிருப்பீங்க, கர்மா வந்திருக்கும், இல்ல ஒரு அதாவது ஒரு பிலீப், அவங்க ஒரு பிலீப் சிஸ்டம், நம்ம அதுக்குள்ள ரொம்ப போக வேணாம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூட நம்பிக்கைகளாக இருந்தால், ஒரு நல்ல விஷயமாக இல்லாமல் இருந்தால், சில விஷயங்கள் மூட நம்பிக்கையாக இருக்கும்போது அதனுடைய பிலீப்பை வந்து என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரத்துல வந்து மாற்ற முடியாது. அதுதான் வந்து எஸ்டாப்ளிஷ்டு பிலீஃப். ஸோ ஏதாவது ஒரு மூட நம்பிக்கைகள் ஏதோ ஒரு மதத்திலேயோ இல்லை ஜாதிகளையோ ஒரு ஊர்லேயோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு எஸ்டாப்ளிஷ்டு பிலீப் இருக்கும்போது அதெல்லாம் நமக்கு வந்து இந்த சயின்டிஃபிக் டெம்பர்ல ஒரு சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்கெப்டிக்கல் என்கொயரி, ஆனால் ஒரு சேலஞ்சா என் பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் இங்க மீனிங். அதுதான் நம்ம இங்க தமிழ்ல வந்து பாக்குறோம். ஸோ அறிவியல் மனப்பான்மையுடைய பங்குல வந்து ஆர்வம் இருக்கணும், விமர்சன சிந்தைகளை கொண்டு இருக்கணும், சிக்கலை தீர்த்ததுக்கான வழிமுறைகளை எடுப்பது அணுகுமுறை இருக்கணும், ஆதாயம் சார்ந்த சிந்தனைகள் இருக்க வேண்டும், தர்க்க பகுத்தறிவு என்பது இருக்க வேண்டும், சந்தேகத்தினுடைய விசாரணை இருக்க வேண்டும், நம்பிக்கை உள்ளாத, அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய நம்பிக்கைகளுக்கு கேள்விக்குறியாகும் போது நமக்கு வந்து பிரச்சனை வரும். ஸோ அதனால வந்து அதை சேலஞ்ச் பண்ற மனப்பான்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இங்க சயின்டிபிக் டெம்பருடைய முக்கியத்துவம் அப்படின்னு போகும்போது நம்ம என்ன அப்படின்னா, எதுக்கு தேவை அப்படின்னா அட்வான்ஸ் நாலேஜ் ஆகும். ஸோ டிஸ்கவரி ஆஃப் நியூ நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங்லாம் என்ன ஆகும், புதுசாக வரும். இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங். ஸோ வந்து நம்ம இதனோட யூஸ் என்ன, டிசிஷன் மேக்கிங் தான். ஸோ வெல் இன்ஃபார்ம்டு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிக்கும் போது இண்டிவிஜுவல் வந்து டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு பர்சனல் லைஃப்லையோ இல்லை வந்து பப்ளிக் லைஃப்லையோ டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு பார்க்குறோம். கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்ன பண்ணும், கிரிட்டிகாலிட்டி இன்பின்னா அந்த விஷயத்துக்கு பர்டிகுலராக ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த விஷயத்துக்கு வந்து தேவைப்படணும்னா அதுக்கு என்ன பண்ணும், அது லாஜிக்கலா சிஸ்டமேட்டிக்கா இண்டிபெண்டா திங்க் பண்ணி டெவலப் பண்ணும். காம்பேட்டிங் சூப்பர்ஸ்டிஷனா மேல சொன்னதுதான், மித் சூப்பர்ஸ்டிஷன் சூடோ சயின்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கிற மத நம்பிக்கையில் ஊறி போய் இருக்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோசியல் ப்ராக்ரஸ், ஸோ இந்த ப்ரொமோட் பண்ணோம், நம்ம சயின்டிஃபிக்கா வந்து நம்ம நிறைய படிக்கும்போது சொசைட்டி வந்து ப்ராக்ரஸ்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நம்ம என்கரேஜ் பண்ணோம். பொதுவாக சஸ்டைனபிள்னா இப்போ இருக்கிறத வந்து நம்ம என்வாயன்மெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீக்ரேடேட் பண்ணுறாங்க. என்வாயன்மெண்ட் டீக்ரேட் மீன்ஸ் என்ன ஆகும், நிறைய காடுகளை அழிக்கிறோம், நம்ம வந்து வெப்பங்கள் அதிகமாக, இந்த வருஷம் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து ஃபியூச்சர்ல வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அந்த வாய்ப்புகளை குறைப்பதற்காக என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சயின்டிஃபிக் திங்கிங் என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து எப்படி வந்து ஃபியூச்சர்ல வந்து தற்போது இருக்க ரிசோர்ஸஸை, அதாவது என்வாயன்மெண்ட்ல இருக்கிற அந்த காடுகளை எப்படி பயன்படுத்துவது, எப்படி பயிரிடுவது, ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஓசோன் ஹோல்ஸ் வந்து இன்னும் வந்து பிரச்சனைகள் வெளியே அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், காற்று மாசுபடுதல மேற்கொண்டு அதிகமாகாமல் இருக்க குறைக்க வழிகளை பார்க்கணும். ஸோ அதுதான் அந்த மாதிரி திங்கிங் தான், அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி என்வாயன்மெண்ட்டும் அதே தான். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம பொருளாதாரத்தையும் எடுத்துக்கலாம், எல்லா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்கும் மீனிங், பட் பர்டிகுலராக நம்ம வந்து இந்த என்வாயன்மெண்ட் டெவலப்மெண்ட்ன்ற போது கன்சர்வேஷன் ரொம்ப அதிகமாக, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்.
ப்ரொமோட்டிங் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷன் வந்து கொடுக்குதுங்க. ஸ்கிரிப்டிக்கல் திங்கிங் பண்ணுறதுக்கு, அவன் ஸ்கில் டெவலப் பண்ணதுக்கு, ஏர்லி ஏஜில் வந்து அது எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டீச்சிங் மெத்தட்ஸில் வந்து எங்க என்ன பண்ணுது, என்கொயரிங் த லேர்னிங் பேஸ்டு என்கரேஜ் த கொஷினிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுது. கொஷின் பண்ணுதுங்க, கேள்வி கேட்குதுங்க, அது வந்து என்கரேஜ் பண்ணுதுங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். கேள்விகள்லாம் கேட்குறாங்க, அதுதான் தமிழில். இதில் வந்து வேறு ஒன்றும் கிடையாது. அது அடிகளமாக ஊக்குவித்தல் வந்து கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாடத்திட்டத்தில் மாற்றம், கற்பித்தல் முறைகள், பொதுமக்களுடைய விழிப்புணர்வு, அறிவியல் பரப்புரை வந்து நம்ம பார்க்கறோம். ஒரு அடுத்து பார்க்க போறோம். ஸோ பப்ளிக் அவேர்னஸ் சயின்ஸை வந்து ஒர்க் பிளேஸு, அந்த சயின்ஸ் ஃபயர்ஸ் நடத்தலாம், ஒர்க் ஷாப் பண்ணலாம், பப்ளிக் லெக்சர் எல்லாமே படித்து இந்த மாதிரி வந்து என்கரேஜ் பண்ணலாம் எல்லாரையும் பப்ளிக்காக. மீடியா கம்பெனி என்ன பண்ணலாம், மீடியா மூலயமா சயின்ஸ் லிட்ரேச்சர்ஸ் மூலயமா அதை எப்படி ப்ரமோட் பண்ணுறது, அதை பாப்புலரைஸ் எப்படி பண்ணுறது, சயின்டிஃபிக்காக எப்படி வந்து நம்ம வந்து என்கரேஜ் கண்டு புதிய கண்டுபிடிப்புகளை வந்து மீடியா மூலயமா தான் நம்ம இப்போ அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து யூடியூப்லேயும் நிறைய பார்க்குறோம், நிறைய அதாவது தன்னிச்சையாக நிறைய விஷயங்களை வந்து நம்ம நிறைய பேர் அப்லோட் பண்ணி நம்ம வந்து வைரலாக இது வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்பகைன் தேவை ப்ரோக்ராம்ஸ். அந்த மூலம் இப்போ பாலிசி சப்போர்ட், நம்ம என்ன தான் பண்ணாலும் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் துணையோ இல்லை வேறு யாராவதுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் அதுக்கேற்ற பாலிசியை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணால் ஃபார்முலேட் பண்ணி அவேர்னஸ் கொடுக்கணும். அதுதான் கவர்மெண்ட் பாலிசிஸ். ஃபண்டிங் வந்து கண்டிப்பாக தேவைங்க. ரிசர்ச் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உடனடியாக ஒரு ப்ராஃபிட் வந்து வராது. ஒரு தனி மனிதன் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது அவனுக்கு உடனடியாக ப்ராஃபிட் வந்துருமானா வராது. அதுக்கு வந்து ஃபண்டு வந்து தேவைப்படும். அவன் நெடுங்காலம் அந்த ரிசர்ச்சில் வந்து இருக்கணும், அதுக்கெல்லாம் லேப்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கான எஜுகேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ இன்னும் வந்து அவனுடைய நாலேஜ் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது, அதுக்கான வெளிநாட்டிலிருந்து ட்ரைனிங் போயிட்டு வரணுமா, இந்தியாவுக்குள்ள சிறந்த சயின்டிஃபிக் அந்த இன்ஸ்டிடியூஷன் மூலயமா எப்படி ட்ரைனிங் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் ஃபண்டிங் வந்து தேவை. பாலிசியும் அதுக்கேற்ற மாதிரி தான் வேணும். ரோல் மாடல்ஸ் வந்து இந்த நம்ம ஏற்கனவே இருக்கிற நம்ம வந்து பொதுவாக வந்து ஏற்கனவே இருக்கிற அறிவியல் அறிஞர்களை வந்து நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கிற போது வந்து நம்ம வந்து நியூட்டன், நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அந்த காலத்தில் சயின்ஸில் பார்க்கும்போது சார்லஸ் டார்வின், ஸோ அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிற விஷயங்கள், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி யாரெல்லாம் வராங்க போகிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்தியாவில் பார்க்கும்போது நமக்கு வந்து ராமானுஜம் வந்து மேக்ஸில் வராரு, நம்ம அப்துல் கயாம் ஐயா வராரு. இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட் முறைகள்லாம் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லா பேர்களும் தான் சொல்கிறோம், அதை வந்து முன்னுதாரணமாக சொல்லி, வாழ்க்கை வரலாறுகளை முன்னுதாரணமாக சொல்லி அதன் மூலயமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சயின்டிஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி சொல்றதால ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். அதுவும் ஒரு காரணமாக அமைப்போம். அடுத்து வந்து பப்ளிக் ஃபிகர்ஸ் சயின்டிஃபிக் டெம்பர் வந்து ஒரு என்கரேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ பொதுவாக வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கும் வந்து நடிகர்களையோ இல்லை வேற ஏதோ ஒரு பாப்புலராக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல அரசியல்வாதிகளையோ வேற ஏதாவது ஒரு மியூசிக் அந்த மாதிரி ஒரு ஃபிகர்ஸ் வந்து கொடுத்து சயின்டிஃபிக் வந்து இதுமாரி யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்ல வைக்கலாம், அட்வொகேட் பண்ண வைக்கலாம், வேற ஒன்றும் கிடையாது. சேலஞ்சஸ் என்னங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன சேலஞ்சஸ் அப்படின்னா முக்கியமாக வந்து நம்ம வந்து ஏற்கனவே மேலே பார்த்து தான் கலாச்சாரத்தினுடைய எதிர்ப்பு இருக்கும், தவறான தகவல் இருக்கும். இப்போ நம்ம விஷயத்த ஒரு கண்டுபிடிச்சி ஏதோ சொல்லுவோம், அது வந்து தவறா தகவலாகும்னு சொல்லிட்டு பரப்பி நம்ம வந்து மட்டப்படுத்திடுவாங்க. கல்விகளுக்கு தடை இருக்கும், தரமான கல்வியை வந்து கொடுக்கணும், அதை அணுகணும். கொள்கை வந்து அமலாக்கம் பண்ணணும், அது பொது ஈடுபாடு இருக்கணும். அதுதான் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்குறோம் என்ன பண்ணா கல்ச்சுரல் ரெசிஸ்டன்ட் இருக்கும், மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடு தவறாத தகவல் கொடுக்கூடாது, எஜுகேஷனல் பேரியர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து தடைகள் இருக்கக்கூடாது, பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டாக நல்ல முறையில் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பப்ளிக் என்கேஜ்மெண்ட் இருக்கிறோம், பப்ளிக்கினுடைய என்கேஜ்மெண்ட் இருக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, அது மூலமாக நல்ல ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததா மட்டும்தான் நம்ம வந்து ஃபியூச்சரில் நல்ல க்ரோத் வர முடியும் சயின்டிஃபிக் டெம்பர் மூலிமான்னு பார்க்குறோம். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா இன்ட்ராக்டிவ் லேர்னிங், ஒருவரோடு ஒன்று தொடர்புபடுத்தி கொண்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ன பண்ணோம், கியூரியாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதும் என்கரேஜ் பண்ணணும். அடுத்து கிரிட்டிக்கல் திங்கிங் ஏற்கனவே பார்த்தது தான், கம்யூனிகேஷன் வந்து எஜுகேஷன் எஃபெக்டிவாக இருக்கணும்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், அதன் மூலிமா தான் நம்ம வந்து என்ன பண்ண ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணுறதுலாம் வரும். அடுத்து வந்து இப்போ நான் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் தான் மேலே சொன்னது தான் டயலாக்ஸ். ஸோ வந்து சயின்ஸ் வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து இன்வால்விங் கம்யூனிட்டிக்கு வந்து அதை இனிஷியேட் பண்ணி சயின்ஸுடைய நாலேஜ் வந்து கொண்டு போகணும். அது மீடியா லிட்ரஸி அப்படின்னும் போது எஜுகேட் த பப்ளிக் தான், அதே தான் சேம் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ் என்கரேஜ் த சயின்டிஃபிக் டெம்பர். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர் இன் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உதாரணங்களா என்ன வந்து கொடுத்துருக்குறாங்க, உத்திகள்னா ஊடாற்று, அதாவது
அறிவியல் மனப்பான்மையை ஊக்குவிப்பதாக குத்தியில் நேரம் பார்த்தோம். ஊடாற்று கற்றல், ஊடாடும் கற்றல், மிச்ச விமர்சனம், அதாவது ஈடுபாடோடு கற்றணும், கியூரியாசிட்டி, அதுதான் ஊடாற்றுன்றது அப்படின்னு சொல்றது தூய தமிழ்ல. ஸோ விமர்சன சிந்தனைகள் அப்படின்னும் போது சிக்கலை தீர்க்கிற மாதிரி இருக்கணும், அறிவியல் தொடர்பு கொடுக்கணும், விஞ்ஞானிகள் கல்வியாளர்களுடைய பரிந்துரைகள் பயனுள்ள முறையில் இருக்கணும், சமூகத்தினுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கணும். ஸோ செயலியில் வந்து அறிவியல் செயலியில் வந்து என்ன எடுத்துக்காட்டுன்னா பொது சுகாதாரத்துக்கு பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கோம். நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் பப்ளிக் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கண்டிப்பாக வேக்சின் நம்ம தான் பார்த்தோம், இந்த கோவிட்லாம் நமக்கு எப்படி யூஸ் ஆகுது, இதுக்கு முன்னாடி வந்து வேக்சின்லாம் நம்ம எப்படி போட்டிருக்காங்க, இது ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும்போது அதற்கான அறிவியலாளர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து என்வாயன்மெண்ட்ல வந்து அதை மேற்கொண்டு அழிந்து விடாமல் இருக்க வேண்டும். ஏன் உலகமே வந்து இந்த ஃபாரஸ்ட், ஸோ எவ்வளோ க்ரீனரி இருக்கோ அவ்வளோ க்ரீனாக இருக்கும் வேர்ல்டு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அப்புறம் டெக்னாலஜி வந்து வந்து என்கரேஜ் பண்ணோம், ஆண்டர்பிரினர்ஷிப் பேஸ் இண்டிவிஜுவலாக அவங்க கம்பெனி வச்சு கொடுத்து இல்லை தனிப்பட்ட முறையில் ரிசர்ச் பண்ணுறத இன்னோவேட்டிவ், அதாவது நம்ம என்கரேஜ் பண்ணோம், அதுதான் பார்க்குறோம் எக்ஸாம்பிள்ஸ். அதுவுமே ஒரு ரீசன், அது எஜுகேஷன் ரீஃபார்ம் வந்து கொண்டு வரணும். நம்ம என்னதான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து சரியான முறையில் பண்ணுறாரு அப்படின்னும் போது அவருடைய கண்டுபிடிப்பு இண்டிவிஜுவலை சார்ந்தது என்றாலும் அவர் சிறு வயதுல கல்வியை வந்து இன்னும் தரம் வாய்ந்து கொடுக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணார், இன்னும் நல்லா எஜுகேட் ஆகி அவர் வந்து இன்னும் வந்து ப்ரியாரிட்டிஸ் பண்ணி இன்னும் நல்ல முறையில் அவர் வந்து திங்கிங் பண்ணுறதுக்கு இந்த சொசைட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து கன்க்ளூஷன் கொடுத்துடலாம், அவ்வளோதான் இல்லை. பொதுவாக என்ன கன்க்ளூஷன்னா வந்து சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் வந்து நம்ம ரேஷனல் இன்ஃபார்ம்டு ப்ராக்ரெசிவ் சொசைட்டி. ஸோ பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ எப்பவுமே வந்து நம்ம மோர் அவேர்னஸாக இருக்கவங்க தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து ப்ராக்ரெசிவாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸ் எஃபோர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து சயின்டிஃபிக் டெம்பர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், பாலிசி மேக்கர், மீடியா, பப்ளிக்லாம் நம்ம வந்து எப்பவுமே எஃபோர்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் த ஃபியூச்சர் குளோபல் சேலஞ்சஸ் என்ன, என்ஷூரிங் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ வந்து எப்பவுமே மாறாது இருக்கிற ஒரு டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கணும், அதேமாதிரி முன்னேறிய டெவலப்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதைத்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 51ல் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும் எஃப்டி, இதில் வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம் சயின்டிஃபிக் டெம்பர் பற்றி. நம்ம வந்து ஒரு ஒரு தனி மனிதனுடைய உரிமைகள் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி கடமைகளும் இதை நம்ம ஆற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில். ஸோ அதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கலாம், அது பாலிட்டி ஓரியன்டாக போகும், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதை பற்றி ஜவஹர்லால் நேருவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருத்துக்களை சொல்லியிருப்பார், நமக்கு வந்து இது சயின்டிஃபிக் ஓரியன்ட் தான். ஸோ அந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி, பட் இருந்தாலும் ஒரு நாலேஜுக்காக அதை வந்து சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு இதனுடைய பிடிஎஃப் வந்து தமிழ் மற்றும் ஆங்கில வடிவத்தில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் வீடியோவில் இன்னொரு இந்த இந்த வாரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த சயின்டிஃபிக் டெம்பர் அந்த ஏரியா டாப்பிக்கில் இருக்கிற ரூட் லேர்னிங்னா என்ன, கான்செப்சுவல் லேர்னிங்னா என்ன போன்ற எல்லாத்தையும் நம்ம வந்து முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அது எல்லாத்துக்குமே தனித்தனி முறையில் பிடிஎஃப் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.